தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் நினைவிடம் அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் துவங்கியுள்ளன. உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா கடந்த 5ஆம் தேதி காலமானார். அவரது உடல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்தின் பின்புறம் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதிலும் இருந்து அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள அவரது உடலிற்கு 4வது நாளாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிலர் மொட்டையடித்து ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அஞ்சலி செலுத்த வருவோரின் வசதிக்காக அதிமுக சார்பில் உணவுப் பொட்டலங்களும் குடிநீரும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஜெயலலிதா உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் நினைவிடம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் துவங்கியுள்ளன. நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை சுற்றிய பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. புரட்சி தலைவர் அம்மா என்னை காப்பாற்றி, அம்மாதாக உயிர், அம்மாதாக தெய்வம், அம்மாதாக எனக்கு கலங்கிற விளக்கம். புரட்சி தலைவர் எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் நான் மறக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு செஞ்ச உதவியெல்லாம் மறக்க முடியாதுங்க. அம்மா தான் எல்லாமே செஞ்சாங்க, நல்லது கெட்டது எல்லாருக்குமே எல்லா உதவியும் செஞ்சுக்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு, சத்துணவு திட்டம், தண்ணி பாட்டில், எல்லாம் எங்கே என்ன வசதி தேவை அத்தனை வசதி அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க மாதிரி யாரும் இனிமேல் செய்ய மாட்டாங்க. அவங்க தவறிட்டாங்கன்னு நினைக்க முடியல, இருக்கிறாங்கன்னு தான் நினைக்க முடியுது. இன்னும் மேலே மேலும் இன்னும் எங்களுடைய ஆசையெல்லாம் என்னென்னா, அவங்களுக்காக ஒரு கோவில் கட்டணும். டெய்லி அதில் எல்லா அபிஷேகமும் சுவாமிக்கு எப்படி நடக்குதோ அது மாதிரி நடக்கணும்.